அடுத்தபடியாக தயாரிப்பாளரும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுடைய பட விநியோக சங்க தலைவருமான திரு கே ராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். கே ராஜன் மேடையிலே அமர்ந்திருக்கிற திரையுலக வல்லவர்களே, வாழ்த்த வந்து மகிழ்ச்சியோடு வாழ்த்தி கொண்டிருக்கிற நல்லவர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தொடர் அருமை சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல ட்ரெய்லர் பார்த்தோம், மனம் நிறைவாக இருந்தது, எல்லாமே சரியாக இருந்தது. மியூசிக் பிரமாதம், நாலு பாட்டு நினைக்கிறேன், நாலு பாட்டுமே அற்புதமாக இருந்தது, நல்லா இருந்தது தம்பி. அதாவது இந்த ரெண்டு படம் ஹிட் ஆச்சுன்னா லண்டனில் தான் மியூசிக் போடுவோம்னு சொல்லாதீங்க, இங்கே தான் தமிழ் மண்ணில் போடுங்க, நல்லா வரும். இயக்குனர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார், செலவு கொஞ்சம் அதிகம், இது பட்ஜெட் படம் இல்லை. ஆர்டிஸ்ட்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், நம்ம என்னோட அன்பு சகோதரர் தம்பி ஆனந்தராஜ், கிருஷ்ணா பட்டியல் சேகர்ன்ற தயாரிப்பாளர், எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை முக்கியத்துவமாக வழங்கிய பட்டிய சேகருடைய மகன் கிருஷ்ணா போன்ற அத்தனை பேரும் இதில் நடித்திருக்கிறார்கள். எந்த இடத்துல குறை தெரியல. மியூசிக் ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, எடிட்டிங் பிரமாதமாக இருந்தது, ஃபைட்டு நல்லா பண்ணியிருந்தார் தம்பி கிருஷ்ணா. எங்கள் ராதாகிருஷ்ணன் சொன்ன போல் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் திரையுலகம் தொடர்ந்து முன்னேறும், தொடர்ந்து முன்னேறும். ஏன்னா இப்போ இந்த படம் வச்சுங்க, சின்னசாமி மௌன குரு, ரொம்ப மௌனமாக நல்ல மனிதர். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் டைரக்டரும் ப்ரொடியூசரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இந்த விழாவை நடத்துறதுக்கு பாருங்கள், அது வரவேற்கக்கூடிய விஷயம். அதுக்கு ஹீரோ ஹீரோயினியும் வந்திருக்காங்க, வில்லன் ஆனந்தராஜ் வந்திருக்காருன்னா அந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க இவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை நான் கண்டேன். இதுதான் கூட்டு முயற்சி என்பது. தனி ஒருவரால் எதுவுமே, டைரக்டர் தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப், டைரக்டர் தான் எல்லாம், ப்ரொடியூசர் அதுக்கு மேலே, அவர் பணம் போட்டு கொடுத்தா தான் டைரக்டரால் என்ன வேணால் பண்ண முடியும். ஆக இருவருக்கு அப்புறம்தான் ஹீரோ, மற்ற எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்கியம் வாய்ந்தவர்கள் தான், யாரையும் யாரும் ஒதுக்க முடியாது. ஆக இதில் நான் ஒரு சிறப்பு கண்டேன். இப்போ நிறைய படங்கள் பார்த்தா ஜாதி வெறியை தூண்டுவதாக இருக்கிறது. அதாவது ஜாதி, இப்போ நான் ஒரு சாதியை சார்ந்தவன் தான் இருந்தால் கூட பொதுன்னு வரும்போது தமிழ் நான் இன்னும், நாம் எல்லாம் தமிழர்கள், ஜாதி வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம், அதில் ஒழிச்சா நல்லது, இல்லை எனக்கு ஜாதி வேணும்னா வீட்டோடு வச்சுக்கோ, வெளியே வந்தால் தமிழன் இந்தியன். அப்படி சில படங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டுருச்சின்னு ஒரு வெறியை தூண்டுற மாதிரியே பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு மத விஷயத்தில் ஒரு அற்புதமான விஷயம் பண்ணுங்க டைரக்டர், விநாயகருடைய திருவிழா நடக்குது, சாங் அருமையான சாங், அந்த ப்ரொடியூசர் தான் அந்த பாட்டை பாடினார் சின்னசாமி, அந்த சாங்குக்கு இடையில ஒரு முஸ்லீம் பெண்ணை ஒரு இந்து இழுத்துட்டு ஓடுறானா இல்லை கடத்திக்கிட்டு போறானா, ஆக லவ் பண்ணி அந்த பெண்ணுடைய அப்பா துரத்துறாரோ இல்லை அவளிகள் துரத்துறாங்க, அவங்க இழுத்துட்டு போகும்போது அந்த பிள்ளையார் திருவிழாவுடைய நிகழ்ச்சியோட ஒரு இந்து முஸ்லீம் பெண்கள் காப்பாற்றுவதற்காக ஒரு ஹீரோ வேல் கொண்டு வர்றான், முருகனுடைய ஆயுதம் வேல். உங்க பாருங்க, ஒரு முஸ்லீம் பெண்ணை இதெல்லாம் பண்றது அபூர்வம். எல்லாரும் ஒண்ணுதான், எம்மதமும் சம்மதம், எல்லா மதத்திலும் என்ன நல்ல கருத்துக்கள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இயேசு அவர் சொல்லாத கருத்து இல்லை, நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் குரான் அதில் இல்லாத கருத்து இல்லை, இதனினும் மேலாக நம்ம திருக்குறள் மகாபாரதம்
இதிலெல்லாம் இல்லாத கருத்துக்கள் இல்லை. எது நல்லதோ அதை எடுத்துங்க, அதைத்தான் பண்ணுமே தவிர மத கலவரங்களை உண்டாக நாட்டில் அமைதியின்மை செய்வதென்பது யாருமே செய்யக்கூடாத ஒன்று. ஆக அதை பணிவாக தெரிவிச்சுட்டு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு நல்ல செலவு பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டான்ஸ் பார்த்தேன், ஜென்ஸ் 12 பேர், லேடிஸ் 12 பேர். அதை கிருஷ்ணாவையும் அந்த ஹீரோயினையும் ஆட விட்டுருந்தா கூட ரசிப்பாங்க, மக்கள் வேணான்னு சொல்ல. ஆனால் அது ஒரு 12, இது ஒரு 12ன்னா 24 நடன கலைஞர்களுக்கு இங்கே தொழில் தந்திருக்காங்க. ஒரு வாழ்க்கை வளத்திற்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர். ஆக அதெல்லாம் ப்ரொடியூசர் செய்கிற நன்மைகள். இப்படியெல்லாம் செலவு பண்ணிட்டு கடைசியில் ஏதாவது ஒரு இக்கட்டு பொருளாதார சிரமம் வரும்போது ப்ரொடியூசரை கேவலமாக பேசாதீங்க. சிலர் இதுவரை வாங்கி சாப்பிட்டதெல்லாம் நினைக்காம அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னால் பணம் கொடுக்கலன்னா நீ என்னத்துக்கு படம் எடுக்க வந்தேன்னு கேட்குறான். ஒரு ஹீரோ வச்சு நம்ம படம் எடுக்கிறோம், என்ன நம்பிக்கை? இந்த ஹீரோ போட்டால் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிடலாம், ஆகிற செலவில் ஒரு 10 லட்சமாவது நமக்கு கிடைக்குமான்ற கணக்கில் தான் எடுக்கிறோம். ஆனால் இப்போ சூழ்நிலை என்னன்னா விநியோகஸ்தர்கள் படம் வாங்க வருவதில்லை, ஃபைனான்சியர் ஃபைனான்ஸ் கொடுப்பதில்லை சின்ன படங்களுக்கு, பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக படங்கள். அது மட்டும் இல்லைங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு 7-8 ஹீரோக்கள் இன்றைக்கி முன்னணி ஹீரோ இருக்கான், அவங்க படங்கள் தான் வியாபாரம் ஆகுது. மற்ற அது கூட இருக்கு கீழே இருக்கிறதுக்கு ஃபைனான்சியல் யாருமே கொடுக்கறதில்ல, கிட்ட சேர்க்கறதில்ல. அப்படி எங்கள் ப்ரொடியூசர் அவமானப்பட்டுருக்காங்க, ஏதோ கொண்டு வந்து போட்டு இந்த தம்பி எப்படி செலவு பண்ணி இந்த படத்தை இவ்வளோ எடுத்து முடிச்சுட்டு ஒரு சந்தோஷமாக இருக்காங்க டைரக்டர். அதனால இது வெற்றி படம். படம் இப்போ ஓடுதான்னா ஓடுதுங்க. பல படங்களுக்கு தியேட்டரில் ஆள் வரலன்றது வேற, ஆனால் சில படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 6 மாதத்தில் சில படங்கள் எதிர்பாராத வெற்றி. ஆடியன்ஸ் டாடான்னு ஒரு படம், இப்போ அந்த போர், என்ன போர், போர் தொழில், அது யாருக்குமே தெரியாது அந்த படம் வந்ததே. ஆனால் வந்த ஒரு 3-4 நாளில் ஆடியன்ஸ் உள்ள போய் ஒரு பெரிய கலெக்ஷன் உருவாக்கிடுச்சுங்க. அதுக்கு என்ன காரணம்? கதை தான் காரணம். ஆர்டிஸ்ட் யாரும் டாடாவில் இல்லை. ஆனால் நான் கேள்விப்பட்டேன், அது பொய்யா இருக்கணும்னு தோணுது. அந்த படம் வெற்றி பெற்ற உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஆளுங்க ஹீரோ கிட்ட ஓடுவாங்க, ஹீரோ தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்துற மாதிரி போனால் அந்த ஹீரோ 2 crores தான் கேட்குறாராம் அடுத்த படத்துக்கு, 2 கோடி தான் கேட்குறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இல்லாமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தணும், சம்பளத்தை உயர்த்தணும். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்குனர் திலகம், பேசும் தெய்வம், தெய்வ பிறவி, குலமா குணமா, ஆதிபராசக்தி வெற்றி படங்களில் இயக்குனர், இயக்குனர் திலகம், அவர் பேசும் தெய்வம்னு சிவாஜி பத்மினி வச்சு ஒரு படம் பண்ணார், சூப்பர் ஹிட். அப்போ சிவாஜிக்கு சம்பளம் 75,000. அந்த படத்தில் பேசும் தெய்வத்தில் சிவாஜிக்கு சம்பளம் 75,000. அந்த வெற்றிக்கு பின்னால் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் குலமா குணமான ஒரு படம் எடுக்கணும்னு சிவாஜி கிட்ட கேட்குறாரு. அப்போ அவங்க தம்பி சண்முகம் தான், சிவாஜி சார் பேச மாட்டார், அவங்க தம்பி சண்முகம் தான் பேசுவார். அவர் கற்பகம் ஸ்டுடியோ கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஆஃபீஸுக்கு வந்து, ஸ்டுடியோவுக்கு வந்து, என்ன முதலாளி முதலாளி அப்படின்னு கேஎஸ் கோபால் பேசிட்டு, இல்லை சம்பளம் போன படம் 75 ரூபா கொடுத்தீங்க, இப்போ இந்த படத்துக்கு படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, பெரிய கலெக்ஷன், இந்த படத்துக்கு என்ன, இந்த படத்துக்கு என்ன, இல்லை அது 1 லட்சம் கொடுத்தா நல்லா இருக்கு, 25,000 ஏற்றி கேட்க பூச்சப்பட்டாருங்க. நான் இருந்தேன் அப்போ, 1 75,000 சம்பளம் முன்ன படம், சூப்பர் ஹிட் படம், அடுத்த படத்துக்கு 25,000 ரூபா சிவாஜியுடைய தம்பி சம்பளம் கேட்குறாரு. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சுமார் என்ன பேசுறீங்க நீங்கள், 80,000 கொடுக்குறேன், 5,000 ஏற்றி கொடுக்குறதுக்கு அவ்வளோ கரம்,
அப்புறம் 90,000 ரூபாங்க சம்பளம், 15,000 தாங்க ஏற்றான். அப்படி அங்கே இருந்த நடிகர்கள் மனசாட்சியோட ப்ரொடியூசரும் நல்லா இருக்கணும். அவங்களும் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களே, நம்ம ஈஸியாக நடிக்கிறது. இப்போ கிருஷ்ணாவை பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க அவர் உருட்டி பரட்டி எடுத்துட்டாங்க. எந்த காலத்தில் நடக்கும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம்? ஒரு பொண்ணு இடுப்பில் ஏறிக்கிறா, ஒரு பொண்ணு முதுகில் ஏறிக்கிறா. இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். நல்லா இருந்தது, ஒன்றும் குறையா இல்லை, விரசமாகவும் இல்லை, நல்லா இருந்தது. சாங் நல்லா இருந்தது, தம்பி டான்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆகவே வருகிற கலைஞர்களுக்கு சம்பள உயர்வு என்பது கலெக்டர் கிடையாது, டாக்டர் கிடையாது, 5 வருஷம் படிக்கிறான் அவங்களுக்கே சம்பளம் கொஞ்சம் கொஞ்சம் தான். ஒரு படம் டைரக்டர் தான் காரணம், ப்ரொடியூசர் தான் காரணம் ஒரு படம் வெற்றிக்கு. நம்ம நடிக்கிறோன்னும் போது அந்த பலனை அனுபவிக்கலாம், ஆனால் அடுத்து எப்படி பண்ணணும், எவ்வளோ ஒத்துழைக்கணும் என்பதை வருகிற கலைஞர்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ ஓடிடி வந்த பிறகு மக்கள் தியேட்டரில் படம் பார்க்குறத குறைக்கிறாங்க, ஹீரோக்கள் படம் தவிர மற்ற படங்களை ரொம்ப குறைக்கிறாங்க. ஆனால் சில ஆடியன்ஸ் தியேட்டரில் தான் படம் பார்ப்பேன்னு போகிறாங்க. அப்படி வர்ற சமயத்தில் தான் இப்படி சில நல்ல படங்கள் சூப்பர் ஹிட் ஆகிடுது. அதனால் இந்த படம் எனக்கு வெற்றி பெறுவதற்காகனா அத்தனை வாய்ப்புகளும் ராயர் பரம்பரையில் இருக்குது, அத்தனை விஷயங்களும் இதில் மசாலாக்கள், அதாவது கொஞ்சம் கூட தளர்வு இல்லை. நல்ல நல்ல சிறப்பாக அந்த டைரக்டர் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசர் நல்லா செலவு பண்ணியிருக்காரு. இதை பட்ஜெட் படம் மட்டும் சொல்லாதீங்க, பட்ஜெட்டோட கொஞ்சம் உயர்ந்த படம் இருந்தாலும் இது வெற்றி பெறுவீர்கள். நம்முடைய ஆடியன்ஸ் நல்ல மனம் கொண்டவர்கள் வாழ்த்து வந்திருக்கிறார்கள். ஆகவே உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து நான் ஒரே ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கேங்க, அதை சொல்லிடுறேன். ஏன்னா ராஜன் கூப்பிட்டா வரமாட்டேன், ராஜன்னா இங்கே 10 பேர் கூட வைப்பாங்க. கே ராஜன், குமாரசாமி கண்ணம்மாள், சன் ஆஃப் குமாரசாமி கண்ணம்மாள், கே எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற ஒரே மரியாதை அந்த இன்ஷியல் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் இனிமேல் அப்பா அம்மாவுக்கு அந்த மின்சியலோடு கூப்பிடணும், அம்மா பாப்பா ஓகேவா, யாராக இருந்தாலும் அதை கூப்பிட்ரு. பிறகு இந்த சால்வை நான் போட்டுக்க மாட்டேன், இது தமிழ்நாட்டு சால்வை இல்லை, இது ஜிகினா சால்வை. ராஜஸ்தானில் நெய்யறதுக்கு அவனை வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு இந்த சால்வை வாங்குறீங்க? தமிழ்நாட்டில் ஈரோடு சேலம் கோயம்புத்தூரில் நம்ம நெசவாளி இல்லை, அந்த சால்வை வந்து 1 வருஷம் பயன்படுமா இல்லையா? உடம்பு தொடக்க இது பாரு, கிருஷ்ணா எடுத்து இப்போ தான் பார்க்குறேன். இல்லை இது எதுக்கு தம்பி கொடுங்க, இல்லை ஏதாவது முகம் தொடக்கலாமா, உடம்பு எதுக்காவது பயன்படுமா? அதே மாதிரி பூச்செண்டு கூட மரியாதை நமக்குள்ளே என்னங்க இருக்க மரியாதை? செலவோட செலவாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் செலவை எவ்வளோ சிக்கனம் பண்ணோன்னு பாருங்கள். சினிமாவில் பணத்தை கொட்டி விட்டால் எடுப்பது சிரமம், ரொம்ப கஷ்டம், அதனால சிக்கனமாக பண்ணுங்க. எதுக்கு தேவையோ அதை கண்டிப்பாக பண்ணும், படத்தில் இதை வருது வரணும், நீ பண்ணுற செலவு படத்தில் தெரியணும். ஆகவே இந்த படம் நிச்சயமாக ராயர் பரம்பரை ஒரு வெற்றி படம், சின்னசாமி மௌன குரு, தம்பி ராம்நாத் டைரக்டர், இதன் மூலம் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவார்கள். மியூசிக் டைரக்டர் அற்புதமாக பண்ணியிருக்கார், எடிட்டர் அற்புதமாக, ஸ்டண்ட்டு சுப்ராயன் எங்கள் ஏரியாவா காசிமேட்டுக்காரர், ரொம்ப அவர் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர், நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. தம்பி கிருஷ்ணாவும் ஃபைட்டு டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தார், கூட நடித்த ஹீரோயினையும் நல்லா இருந்தது. எல்லா கலைஞர்கள் இப்படி வந்தால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலகலன்னு இருக்கும். ஹீரோ ஹீரோயினி வரணும், எங்கள் சகோதரர் ஆனந்தராஜ் எவ்வளோ வேலை இருக்கு விட்டுட்டு வந்திருக்கார். இது ப்ரொடியூசர் தர்ற மரியாதை இல்லை, உங்களுக்கு கூடுதல் மரியாதை கிடைக்கிறது. இப்ப கிருஷ்ணா முன்னால வந்திருந்தா வச்சுக்க, அந்த போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் உன்னே அந்த ஹீரோயினை விட்டுருக்க மாட்டாங்க, நீ ஷூட்டிங்ல இருந்தது வேற, இங்க இருந்து உன்னை குனி நிமிரு அப்படி பண்ணு இப்படி பண்ணு, ரெண்டு பேரும் போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டி ஒரு 500 போட்டோ எடுத்திருப்பாங்க. அப்போ இங்கேயும் யாருக்கு மரியாதை கூடுகிறது, புகழ் ஏறுகிறது என்றால் கதாநாயகன் கதாநாயகிக்கு தான் ஏறுகிறது, நமக்கு நம்ம சகோதரர்கள் அப்படி. அப்போ இப்போ யாரையாவது டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் கூப்பிட்டு என்னங்க இப்படி போஸ்ட் கொடுங்க,
இப்படி நில்லுங்கன்னு யாருன்னு சொல்லி போட்டோ எடுக்கிறாங்களா? ஹீரோயினே மீட்டிங் டைம் ஆச்சுன்னு கூப்பிட்டா, யோ தள்ளி நில்லையான், தள்ளி இல்லையானா இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் பாக்கி இருக்குதுன்னா, ரைட். அந்த மாதிரி அதனால ஹீரோ ஹீரோயினியும் மற்ற கலைஞர்கள் வந்தா ப்ரொடியூசர்ஸ்க்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல மக்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், பெரிய விளம்பரம், அது தேவை என்பதை எல்லா நடிகர் நடிகையும் தெரிவித்து இதில் என்ன சிறந்த வாய்ப்பு தந்தமைக்காக நான் மகிழ்ச்சியோடு எல்லோரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.